ஹாய் வீவர்ஸ், டாடா ஐபிஎல் 2023 சீசனோட 25th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மும்பை இந்தியன்ஸும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா, ஹைதராபாத்ல இருக்கு ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் ப்ரோக்ராம் ஏப்ரல் 18, அதாவது டியூஸ்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்சை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்கள் மொபைல்லேருந்து பார்க்கணும்னா ஜியோ சினிமா ஆப்பில் ஃபுல் மேட்சை லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் 19 முறை நேருக்கு நேர் மோதிருக்கிறாங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ் டீம் 10 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 9 முறை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் நடக்க போகிற ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் 7 முறை நேருக்கு நேர் மோதிருக்கிறாங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ் டீம் 3 முறை மட்டும்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து 4 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் டீம் 10 முறை வின் பண்ணியிருப்பாங்கன்னு குறிப்பிட்டிருப்பேன். இதில் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, செகண்ட் பேட்டிங் விளையாடி 4 முறை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் எஸ்ஆர்எச் டீம் வின் பண்ண 9 முறையில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி 4 முறையும் செகண்ட் பேட்டிங் விளையாடி 5 முறையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்டார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீம் மோதின கடைசி 3 மேட்சோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டீமோட கடைசி 3 மேட்சோட ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம் 2 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வெறும் ஒரே 1 முறை மட்டும்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னதான் ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் மேட்ச் ஸ்டார்ட்ஸ் வச்சு பார்த்தா எம்ஐ டீம் கொஞ்சம் டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். இது மட்டும் இல்லாமல் ஃபேவரட்ஸாகவும் எம்ஐ டீம் தெரியும். பட் எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்டில் எம்ஐ டீம் வின் பண்ணுவாங்களன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் டீம் சார்பாக லாஸ்ட் மேட்ச்ல அவங்க டீமோட ஓப்பனர் ஆகிற ஹாரி ப்ரூக் வேற லெவல் செஞ்சுரி வேற ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் அவங்க டீமோட கேப்டன் ஆகிற ஐடன் மார்க்ரம் பேக் இன் டு தி ஃபார்ம் பண்ணுறதால எப்படி மும்பை இந்தியன்ஸ் டீம் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வெற்றி பெறுவாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2023 சீசனை பொறுத்த வரைக்கும் எம்ஐ டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் 8th place இருந்துட்டு வராங்க, எஸ்ஆர்எச் டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் 9th place இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹைதராபாத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் இப்போ நடக்கிற டாடா ஐபிஎல் 2023 சீசனை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் நடந்திருக்கு. இது 2 மேட்சுமே ஓரளவுக்கு கொஞ்சம் லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் நடந்துட்டு வருது. இதில் ஒரே ஒரு டீம் மட்டும்தான் ஹைதராபாத்தில் டாமினன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஆர்ஆர் டீம் தான் இருந்துட்டு வராங்க. அவங்க டீமோட ஓப்பனர்ஸாக இருக்கிற போத் எஸ்எஸ்வி ஜெய்ஜ்வால் மற்றும் ஜாஸ் பட்லரோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸால தான் அவங்க டீம் வந்து 200+ வந்து கிராஸ் பண்ணாங்க. மற்றபடி மற்ற மீதி எல்லா மேட்சஸ்லுமே இந்த கிரவுண்டில் ஆவரேஜாக ஒரு 150 ரன்ஸ்ன்ற மாதிரி தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் கிளியராக தெரியுதுன்னா, ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பவர் பிளேயில் டாமினன்ட் பண்ணி விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆவரேஜாக 150ன்ற மாதிரி தான் இந்த கிரவுண்டோட பிச் கண்டிஷன்ஸ் இருந்துருது வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தால் நம்ம போத் எஸ்ரன்ஷியில் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நல்ல ரேங்கிங்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 66 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர டீம் 29 times வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் பேட்டிங் வர டீம் வந்து 36 times வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் 158 ரன்ஸாக தான் இருந்துட்டு வருது. ஆல்ரெடி நான் குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு லோ ஆர் மீடியம் ஸ்கோரிங் பிச்சாக தான் இருந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸில் லேட்டர் ஆன்ல டியூ வர காரணத்தினால எந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்ணுறாரோ அவர் தயங்காமல் பவுலிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீமோட கீ பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பேட்டிங் சைடில் வந்தோம்னா இப்போ இருக்கிற ஆக்டிவ் பிளேயர் லிஸ்ட்டில் ரோஹித் சர்மா எஸ்ஆர்எச் டீம் கங்ஸ்டர் 325 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்த கட்டமாக சூரியகுமார் யாதவ் 247 ரன்ஸ், இஷான் கிஷன் 229 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் பவுலிங் சைடில் யார் அதிக விக்கெட்ஸ் கைப்பற்றிருக்கிறாங்கன்ற ஆக்டிவ் பிளேயர் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா இப்போதைக்கு புவனேஸ்வர் குமார் வந்து 17 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றிருக்கிறார். இதுக்கு அடுத்த கட்டமாக மயங்க் மார்க்கண்டே மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாடும் போது எஸ்ஆர்எச்சுக்கு அகைன்ஸ்ட் 6 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றிருக்கிறார். பட் இப்போ வந்து எஸ்ஆர்எச் டீமுக்காக விளையாடும் போது மும்பை இந்தியன்ஸ் டீம் அவரோட ஓல்ட் டீமுக்கு அகைன்ஸ்டாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமோட கீ பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் டீம் பற்றி பார்த்தோம்னா, அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிற ஹாரி ப்ரூக் லாஸ்ட் மேட்ச் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார். இது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாகவே அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டாமினன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற காரணத்தினால் தாராளமாக அவர் நம்ம போது எஸ்ஆர்எச் ஜியில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். இதுலேயும் குறிப்பாக
எஸ்எல் த்ரீ மெம்பர் கான்டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஏதாச்சும் ஒரு விஜி ரோல் கூட தாராளமாக கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஃபர்ஸ்ட் டவுன் பேட்ஸ்மேனாக ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஎல்ல தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவர் மிட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாம அவங்க டீமோட கேப்டன் இருக்கிற எய்டன் மார்க்ரம் லாஸ்ட் மேட்ச் வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாரு. 25 பால்ஸ்ல 50 ரன்ஸ் வந்து லோ டவுன் தி ஆர்டர்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்த காரணத்தினால் அவங்க டீமோட டோட்டல் ரொம்பவே பூஸ்டப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நம்மளும் தாராளமா எய்டன் மார்க்ரமா போத் எலிஜியரை பொறுத்தவரைக்கும் பிக் பண்ணி அவருக்கு எய்தர் கேப்டனா ஒரு விஜி ரோல் கூட கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க டீமோட பவுலிங் சைடில் ஃபைனலாக வந்தீங்கன்னா நீங்கள் கண்ணமுட்டு புவனேஸ்வர் குமார் மற்றும் மயங்க் மார்க்கண்டேவை வந்து பிக் பண்ணிக்குவாங்க. இதுலேயும் குறிப்பாக புவனேஸ்வர் குமார் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக நான் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிற காரணத்தினால தான் அவருக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரவுண்டர் சைடில் மிஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் கண்ணமுட்டு ஆல்ரவுண்டர் சைடில் நீங்கள் மார்க்கோ யான்சனை பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவர் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து அவங்க டீமுக்காக கைப்பற்றி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நம்ம மார்க்கோ யான்சனை தாராளமாக நம்ம ஜிஎல்ல பிக் பண்ணி அவருக்கு விஜி ரோல் கூட நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற இஷான் கிஷான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே ஓரளவு கொஞ்சம் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இஷான் கிஷான் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு பிரில்லியண்டான 50 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் பவர் பிளேல கூட இந்த பால்ல அதிக ரன்ஸ் எடுக்கிறதால நமக்கு ஃபேண்டஸிலும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிற காரணத்தினால் இஷான் கிஷன் தாராளமாக நம்ம பிக் பண்ணி விசி ரோல் கூட போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க டீமோட பேட்டிங் சைடில் வந்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சூரியகுமார் யாதவ கூட நம்ம பிக் பண்ணிக்கலாம் போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அவருமே குறைந்த பால்ல நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவார், முக்காவது அவர் பவுண்டரிஸ்லுமே டீல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தால்தான் நான் வந்து சூரியகுமார் யாதவை எஸ்எல்ல பிக் பண்ணிக்கோங்கன்னு குறிப்பிடுறேன். ஜியோல பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா திலக் வர்மாவை கூட பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவருமே ஒரு ஸ்டெடியான செகண்ட் ஃபீல்டிங் மேட்ச் வந்து ஒரு சில நேரத்தில் பிளே பண்ணுவார், ஒரு சில நேரத்தில் ரொம்பவே ஹிட்ஸ் பண்ணி ஸ்கோர்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதே போல இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் கேமரன் க்ரீனை போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவர் பேட்டிங்கில் என்ன தான் லோவர் டவுன் தி ஆர்டரில் வந்தாலும் ஓரளவு கொஞ்சம் டீசெண்டான ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு, பவுலிங்கில் அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் ஃபைனல் இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பியூஷ் சாவலாவாக பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவர் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்னதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்பின்னராக இருந்தாலும் இவர் ரன்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டாரு, விக்கெட்ஸும் வீழ்த்தி கொடுக்குறாரு. இது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸன்ற காரணத்தினால்தான் நான் வந்து பியூஷ் சாவலாக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டாக எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்த்தோம்னா ஹாரி ப்ரூக் மற்றும் மயங்க் அகர்வால் அவங்க டீமுக்காக ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பில் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி, எய்டன் மார்க்ரம், அபிஷேக் சர்மா, ஹெண்ட்ரிச் கிளாசன், மார்க்கோ யான்சன், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, உமரன் மாலிக் மற்றும் தங்கராசு நடராஜன். இந்த 11 பேர் தான் எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதே போல மும்பை இந்தியன்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா இஷான் கிஷான் மற்றும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் கேமரன் கிரீன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் டீம், டேவிட், அர்ஜுன் டெண்டுல்கர், ரித்திக் ரோஷன், பியூஷ் சாவ்லா, டுவைன் ஜேன்சன் மற்றும் ரைலி மெரிடித். இந்த 11 பிளேயர் தான் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு செட் ஆஃப் டீம்ஸில் இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் ஷோ கேஸ் பண்ண நீங்கள் வேணா இவங்களை கூட பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் குறிப்பிட்ட கீ பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மீதி இருக்கிற 7 to 8 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நீங்கள் எந்த ஃபேண்டஸியில் இந்த மேட்ச் விளையாடினாலும் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து என்னாகுது, இப்போ வந்து குவஸ்டின் செக்ஷன். இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2023 சீசனோட 25th மேட்ச்ல மோதிர எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களும் மறக்காம கேட்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது, நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.